விவிடி தமிழர்களின் பாரம்பரிய மிக்க விவிடி ஹேர் ஆயில் நேச்சர்ஸ் கிஃப்ட் குயிலிங் போஸ்டர் ஜுவல்லரி காஸ்டியூம் டிசைன் பண்ணுவீங்களா இ பாக்ஸ் காலேஜஸ் ஃபெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டென் டாக் கதைகள் வித் மீ விஜய் வைஷாலி இன்னைக்கு நாம நிறைய சினி அப்டேட்ஸ் பார்க்க போறோம் இப்பெல்லாம் எந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாலும் நம்ம எல்லாருக்குமே அந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆகுமா இல்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது அண்ட் ரீசெண்டா கூட ஓடிடில ரிலீஸ் ஆகிறதுக்கு பொன்மகள் வந்தால் எவ்வளவு சர்ச்சை உள்ளாகி வந்துருது அப்படின்னு நமக்கு தெரியும் அண்ட் பொன்மகள் வந்தால் மட்டும் இல்லைங்க அது தொடர்ந்து கார்த்திக் சுப்பராஜோட பென்குயின் மூவியும் காத்துக்கிட்டு இருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஓடிடில அண்ட் இந்த மூவி ஓடிடில ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் ரூமர்ஸ் கிளப்பின உடனே அந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்லா ரூமர்ஸ்க்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க சோ இந்த படம் எப்படி வருது அப்படிங்கறத நம்ம பொறுத்து சைலண்டா தான் பாக்கணும் மேடி மேடி ஓ ஓ மேடி நம்ம மேடிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கறது தெரியும் ஆனா அவருடைய ஃபேனுக்கே இவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கறது தெரியுமா ஸோ யார் அப்படின்னு பாக்குறீங்களா இல்லைங்க மேடி அண்ட் கிரிக்கெட்டர் அஸ்வின் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசின ஒரு வீடியோ கால் வந்து ரொம்பவே வைரல் ஆயிருக்குங்க அண்ட் அஸ்வின் வந்து தீவிரமான மேடி ஃபேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ கால் மூலயமா தெரிஞ்சிருக்கு அண்ட் இதில் வந்து நிறைய மூவிஸை பற்றி அண்ட் இவங்களுடைய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி வந்து மேடி வந்து அஸ்வின் கூட ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் இவருக்கு பிடிச்ச டைலாக்ஸை அந்த டோனில் பேசினதில் மேடியே அசந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்தெந்த மூவிலெல்லாம் வந்துட்டு என்னென்ன டைலாக்ஸ் பிடிக்கும் லைக் மின்னலே ரன் இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மூவில என்ன மாதிரி சீன்ஸ் எல்லாமே நீங்க பண்ணீங்க அண்ட் இந்த ஷூட்டிங்ல எப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேருடைய ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாவே அமைஞ்சிருக்கு அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஒரு லைவ் இன்டர்வியூவில் ராணா வந்து அவருடைய லவ் ஸ்டோரியை பற்றி பேசியிருக்காங்க அண்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அவங்க மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் தான் ஸோ எனக்கு அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது அதுவும் லாக்டவுன் முன்னாடி தான் வந்து நான் அதை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதுதான் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அப்படியே ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஓகே நீங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் நீல் டவுன் போட்டோ இல்ல ரிங் கொடுத்தோ எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணல கால் பண்ணி நிறைய விஷயங்களை பேசிட்டே இருந்தேன் அண்ட் அந்த கான்வர்சேஷன் எங்க போய் முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அவங்க நேர்ல வந்து எஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க எஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எங்க வீட்லயே சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரியை நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அவருடைய ஃபேன்ஸ் மத்தியில ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு சின்னத்திரையில இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு எவ்வளவு ரசிகர்களோட ஆதரவு இருக்கோ அந்த அளவுக்கு இப்ப சின்னத்திரை நடிகர்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா சின்னத்திரையிலேயே பிரபலமான ஆலியா அண்ட் சஞ்சீவ் இவங்களை பத்தி தாங்க நம்ம பேச போறோம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே லவ்லியான கப்பல் ஸோ போஸ்ட் எல்லாமே பாக்கிறதுக்குனே ரசிகர்கள் பட்டாலும் கூட்டமா காத்துட்டு இருக்காங்க இந்த வகையில ஆலியா மனுஷா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் என் பிறந்த நாளுக்கு 4 நாள் தான் இருக்கு ஸோ சஞ்சீவ் எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருடைய லவ்லியான கான்வர்சேஷன் அண்ட் இவங்க ரெண்டு பேருடைய வீடியோ அண்ட் சீரியல்ஸ் பார்க்கவே ரசிகர்கள் இன்னும் காத்துட்டு இருக்காங்க ஸோ 4 நாளுக்கு அப்புறம் என்ன கிஃப்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா விட அவங்களுடைய ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷனுடைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அவங்களுடைய எலெக்ஷன் எல்லாமே இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும் அண்ட் அது எல்லாமே கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸை மட்டும் இல்லாமல் எலெக்ஷனையும் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எலெக்ஷன் வந்து April 30th நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போனதுக்கு அப்புறம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்தது ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்னால அதை September 30th தான் மாத்தி வச்சிருக்காங்க சோ இந்த தடவையும் பாத்தீங்க அப்படின்னா விஷால் போன தடவை இருந்த டீம் கூட களத்துல இறங்குறாரா அண்ட் டி சிவாவோட அம்மா கிரியேஷன் இருக்காங்க இல்லையா சோ இவங்க வந்து ஒரு டீமா களத்துல இறங்குறாங்க சோ யாரு வந்து ஜெயிக்க போறாங்க அண்ட் என்னென்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ரஹ்மான் சார் ஃபேமிலியில இருந்து இன்னொருத்தவங்க திரையுலகத்துக்கு வந்திருக்காங்களா
ஆல்ரெடி வந்து எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லான கெரியர்ல இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரியும். அண்ட் இந்த வகையில யார் இன்னொருத்தவங்க புதுசா வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். காலையில பாத்தீங்க அப்படின்னா காப்பே ரணசிங்கம் இந்த மூவியோட ட்ரெய்லரை பார்த்து நிறைய பேர் அசந்து போய் உட்காந்துருப்போம். அந்த படத்தோட ட்ரெய்லர்ல வந்து விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ், ரங்கராஜ் பாண்டே இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்தோம். ஆனா பவானிஸ்ரீ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நம்ம நோட் பண்ணிருக்க மாட்டோங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த கேரக்டரை நோட் பண்ணி டேக் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த பல பேர் யார் இந்த பவானிஸ்ரீ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் பவானிஸ்ரீ வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஜிவி பிரகாஷோட சிஸ்டர் தான். ஸோ சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல வந்து இவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைந்தவி கங்க்ராட்ஸ் சிஸ்டர் இல்லை அப்படின்னு போட்டோன்னா நிறைய பேர் பார்த்து ரியலாவா சீரியஸாவா அப்படின்லாம் சொல்லி அசந்து போயிருக்காங்க. ஸோ பவானிஸ்ரீ வந்து முதல் முறை இந்த படத்தில் வந்து களமிறங்கி இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லான கெரியர் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படத்தில் அவங்களுடைய நடிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஜிவி பிரகாஷோட ஃபேன்ஸ் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. சூர்யா சாரோட கம்பீரமான டைலாக் அண்ட் அவருடைய ப்ரொனன்சியேஷனுக்கே வந்து ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, தெலுங்கானாலேயும் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் அவர்களுக்கு இருக்காங்களாம். ஸோ தெலுங்குல வந்துட்டு மூவி சூர்யா சார் யார் டப் பண்ணுவோம், யார் அவ்வளோ கம்பீரமான ஒரு குரலை கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். சூர்யா சாரோட எல்லா மூவிக்குமே வந்து ஸ்ரீனிவாச மூர்த்தி தான் வந்து டப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வகையில் தெலுங்குல கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் ஏற்பட போதாங்க. என்ன விஷயம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, தமிழில் சூரியனை போட்டிருக்கு, நம்ம சூர்யா சாரே வாய்ஸ் கொடுத்துருவாரு. ஆனால் சூரியனை போட்டு தெலுங்கு வெர்ஷனில் அதாவது ஆகாசம் நியாத்து இந்த மூவிக்கு வந்துட்டு யார் டப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மூவியில் சூர்யா சாரோட ரோலுக்கு சின்ன வாய்ஸ் சேஞ்ச் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ஆக்டர் சத்யதேவ் தான் வந்து அந்த மூவிக்கு சூர்யா சாரோட கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரீனிவாச மூர்த்தியிலேருந்து இப்போ சத்யதேவா என்ன புது விதமான மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி கதையாக இருக்கும், எதுக்காக வாய்ஸ் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த குவாரண்டைனில் நிறைய செலிப்ரிட்டிஸ் அவங்களுடைய ஃபேன்ஸை கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்மார்ட்டான விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மகேஷ் பாபு அவங்களுடைய ஃபேமிலி கூட விளையாடுற ஒரு சின்ன வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க இன்ஸ்டாவில். அண்ட் ஹீ ஸ்டால் அப்படின்னு சொல்லி ஹை செக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. அண்ட் இது அவங்களுடைய ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு அண்ட் ஃபன்னியாகவும் இருக்குது. அண்ட் துல்கர் சல்மான் அவங்க வீட்டில் செஞ்ச ஸ்க்ராச் மொழியாக வந்து ஒரு பர்கரை வெயிட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்களுடைய செஃப் வந்து அசஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பிக்சரை பார்த்து நிறைய பேர் சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மேல் ரசிகர்களாக வந்து சமைக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயங்க, தமனாவுடைய ஃபிட்னஸ் வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. அண்ட் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தலைகீழாக நிற்கிறாங்க. இதில் கீழே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் முன்னாடி எடுத்தது. ஸோ இதெல்லாம் நீங்கள் யாராவது வீட்டில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒருத்தவங்க கைட் பண்ணாமல் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூணுமே வந்து அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு பேக்கேஜாகவே அமைஞ்சிருக்கு. இனி உங்களுக்கு எந்த சினி அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் மறக்காம நம்மளுடைய டென்சல் கதைகளை ஃபாலோ பண்ணுங்க. பை. விவிடி தமிழர்களின் பாரம்பரியமிக்க விவிடி ஹேர் ஆயில் நேச்சர்ஸ் கிஃப்ட். குவில்லிங் போஸ்டர் ஜுவல்லரி காஸ்டியூம் டிசைன் பண்ணுவீங்களா? இபாக்ஸ் காலேஜஸ் ஃபெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க.